ஹாய் ஹலோ ஹேண்ட் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக். 5000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் 86. FLY ஃப்ளை. ஃப்ளை அப்படின்னா ஈ, அது ஒரு அர்த்தம். இன்னொன்று பறக்க, ஃப்ளை பண்ணுறது. பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், பறக்கும், ஓகேவா? அதே மாதிரி ஃப்ளை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும் இல்லையா, ஈ. ஆமாம், இந்த சக்கரை வெள்ளம் இதெல்லாம் மூழ்கிச்சுக்கின்னு இருக்கு இல்லையா, அதுவும் ஈ தான். அப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றது பொறுத்து என்னாகும், பறக்கிறதுன்றதும் மீனிங் வரும், உயிரினம் ஈ அப்படின்றதும் ஒரு மீனிங் வரும். வி ஆர் ஃப்ளையிங் அட் எ ஹைட் ஆஃப் 36,000 feet. வி ஆர் ஃப்ளையிங் அட் எ ஹைட் ஆஃப் 36,000 feet அப்படின்னா நாம் இப்போ ஏறக்குறைய ஒரு 30,000 feet உயரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டில் போகும்போதோ இல்லை பேராஷூட்டில் போகும்போதோ சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போது ஃப்ளையிங் அப்படின்னா பறந்துக்கிட்டு இருக்கும். அட் எ ஹைட் ஆஃப், எவ்வளோ ஹைட்டில் அப்படின்னா 36,000 feet, கிட்டத்தட்ட ஒரு 36,000 feet மேலே நாம் பறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது மீனிங். INTERVIEW இன்டர்வியூ. இன்டர்வியூ இன்டர்வியூ அப்படின்னா பேட்டி எடுக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று நேர்காணல். இப்போ கூட பெரிய பெரிய பிரபலங்களெல்லாம் பேட்டி எடுப்பாங்க இல்லையா, ஒரு ஹாஃப் அன் அவர் இன்டர்வியூ கொடுங்க, பேட்டி கொடுங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி பற்றியோ இல்லை அவங்களோட கம்பெனி பற்றியோ மேபி ஏதோ சம்திங் அவங்கள பற்றி கேட்டு அதுக்கான பதிலை வாங்குறது ஒன்று பேட்டி. இன்னொரு இன்டர்வியூ என்ன அப்படின்னா ஜாப் இன்டர்வியூ. நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா நேரில் போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க நாலேஜ் க்வெஸ்சன் கேட்பாங்க, அதுக்கான ஆன்சர் நம்ம கரெக்டாக சொல்கிறோம் அப்படின்னா வேலை கிடைக்கும், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருவாங்க இல்லையா, அதுவும் ஒரு இன்டர்வியூ தான். ஏ ஜாப் இன்டர்வியூ, ரைட். அப்போ இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் என்னது, வேலைக்கான நேர்காணல். அப்போ நேரில் போய் உக்காந்து முகத்தை பார்ப்பாங்க, உன்னோட அந்த பாடி லாங்குவேஜ் ஆக்சென்ட், இந்த வேலைக்கு நீ செட் ஆகவே மாட்டியா, ஒரு படத்தில் வடிவேலுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கெலாம் நீ சரிப்பட்டு வர மாட்டப்பா அப்படின்றது நேரில் போனால் தான் அவங்க என்ன போவாங்க, பார்த்து முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். MANAGE மேனேஜ். மேனேஜ் மேனேஜ் அப்படின்னா நிர்வகித்தல், மேனேஜ் பண்ணுறது. இன்னொன்று மேலாண்மை, அதுவும் மேனேஜ் பண்ணுறது தான். இன்னொன்று கையாள், அதுவும் மேனேஜ். என்னால் அந்த சப்ஜெக்டை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா என்னால் அந்த சப்ஜெக்டை கையாள முடியல, அது எனக்கு சரியாக வரமாட்டேங்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றது பொறுத்து என்ன ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள் மாறும். டோன்ட் வொரி அபவுட் அஸ், டோன்ட் வொரி அபவுட் அஸ், வி வில் மேனேஜ். எங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நாங்கள் சமாளிச்சுக்குவோம். எப்படியோ நாங்கள் சமாளிச்சுக்குவோம் அப்படின்ற மீனிங். இல்லைனா எப்படியோ வச்சோன்னு கையாண்டுக்குவோம் அப்படின்றதும் ஒரு மீனிங். CHAIR chair. Chair அப்படின்னா நாற்காலி. அப்போ நாலு கால் இருந்து நடுவில் நம்ம உட்காரதா இருந்தால் அதோடய பேர் என்ன சொல்கிறோம், chair. அதே கொஞ்சம் லென்த்தாக போட்டால் அது டேபிள், ஓகேங்களா. அதே குஷி குஷின்னு நம்ம குஷன்லாம் வச்சோம்னா அதுக்கு பேர் சோஃபா, அவ்வளோதான். அப்போ சின்ன சில சேஞ்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அதோடய பேரும் நமக்கு மாறும். டோன்ட் டிப் யுவர் chair back like that, யூ வில் ஃபால். ஃபால் அப்படின்னா கீழே விழுது, அந்த மாதிரி லைட்டாக சாயாத, நீ இந்த மாதிரி சாஞ்சுன்னா கீழே விழுந்துருவ அப்படின்றது அர்த்தம். யூ வில் ஃபால் அப்படின்னா கீழே விழுந்துருவ. FISH ஃபிஷ். ஃபிஷ் ஃபிஷ் அப்படின்னா மீன். ஆமாம், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ்லாம் நிறைய ஐட்டம், ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் கறின்னு வைப்பாங்க அது. செவரல் லார்ஜ் ஃபிஷ் லிவ் இன் த பாண்ட். செவரல் லார்ஜ் ஃபிஷ் அப்படின்னா சில நிறைய பெரிய மீன்கள் வாழுது எங்கே, இந்த பாண்ட். பாண்ட் அப்படின்னா குளம், குட்டை, ஒரு சின்ன பரப்பில் தண்ணி தேங்கி தான் நம்ம என்ன சொல்லுவோம், குளம் அப்படின்னு சொல்லுவோம். அதே குட்டை அப்படின்ற மாதிரியும் சொல்லும். குளம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது குடிக்கிற தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம குளம், சில சாங்கிய சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க. இதுவே எதுவுமே இல்லை, சும்மா தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னா அதை நம்ம குட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குளம் குட்டை ரெண்டுத்துக்குமே இங்கிலீஷில் பாண்ட் தான் சொல்லுவாங்க. அப்போது செவரல் லார்ஜ் ஃபிஷ் லிவ் இந்த பாண்ட் அப்படின்னா இந்த குட்டையில் சில பெரிய மீன்கள் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்றது அர்த்தம். PARTICULAR பர்டிகுலர். பர்டிகுலர் பர்டிகுலர் அப்படின்னா குறிப்பாக, தனிப்பட்ட, எதையோ ஒன்றத்தை குறிப்பாக சார்ந்து அப்படின்றது மீனிங். ஆர் யூ லுக்கிங் ஃபார் எனிதிங் இன் பர்டிகுலர், ஆர் யூ லுக்கிங் ஃபார் எனிதிங் இன் பர்டிகுலர், நீ குறிப்பாக எதையாச்சும் தேடிகிட்டு இருக்கியா. லுக்கிங் அப்படின்னா பார்க்குறதுன்னு ஒரு மீனிங், எதையாவது தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங். அப்போது ஆர் யூ லுக்கிங் ஃபார் எனிதிங் இன் பர்டிகுலர், நீங்கள் குறிப்பாக எதையாவது தேடிக்கிட்டு இருக்கீங்களா
அப்படின்றது. இன்றைக்கி இப்போ நம்ம காய்கறி கடைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு பொருள் வேணும். இப்போ முருங்காய் வேணும்னு வச்சுக்கோமே, அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். கடைக்கார் நம்மளே பார்ப்பார் உங்களுக்கு என்ன குறிப்பாக வேணுமா அப்படின்னா, ஆமாம் முருங்காய் வேணும்னா அவர் பின்னாடி கட்டு எடுத்து கொடுப்பார், இந்தாங்க சார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ பர்டிகுலர் அப்படின்னா குறிப்பாக அப்படின்றது மீனிங். CAMERA கேமரா, கேமரா, கேமரா அப்படின்னா கேமரா தமிழில் சொல்லும்போது. அதே மாதிரி ஒளிப்படக்கருவி, ஆமாம் லைட்டை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டிவைஸ், அதுதான் என்ன சொல்கிறாங்க ஒளிப்படக்கருவி. ஐ ஃபர்கெட் டு டேக் மை கேமரா வித் மீ, ஐ ஃபர்கெட் டு டேக் மை கேமரா வித் மீ அப்படின்னா நான் என் கூட என்னோடய கேமரா கொண்டு போக மறந்துட்டேன். டு ஊட்டி, ஊட்டிக்கு போகும்போது. ஸோ ஐ குடன்ட் டேக் எனி ஃபோட்டோஸ், ஸோ ஐ குடன்ட் டேக் எனி ஃபோட்டோஸ், அதனால் என்னால் எந்த விதமான ஃபோட்டோவும் எடுக்க முடியல அப்படின்றது மீனிங். அப்போ கேமராவை கொண்டு போகாதால் என்ன பண்ண முடியல, ஃபோட்டோஸ் எடுக்க முடியல. STRUCTURE ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அமைப்பு, இன்னொன்று கட்டமைப்பு, இன்னொன்று உருவம். இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்குது அப்படின்னா அந்த பில்டிங்கோட அமைப்பு நல்லா இருக்குது, அந்த பில்டிங்கோட கட்டமைப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லுவாங்க. இன்னொன்று ஸ்ட்ரக்சர், செம ஸ்ட்ரக்சர் அந்த பொண்ணுவாங்கல்ல, அப்போது அந்த இடத்துல உருவம் அப்படின்றது வரும். இப்போ பில்டிங்கை காமிச்சு சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதோடய அமைப்பு நல்லா இருக்குது, அதோடய கட்டமைப்பு நல்லா இருக்குன்ற மாதிரி வரும். இதுவே ஒரு லேடிஸ் ஒரு ஹீரோயினை பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா அவங்க உருவம் நல்லா இல்லை, இதை பற்றி டீப்பாக போகணும்னா போதும். ஓகேவா, ஸ்ட்ரக்சர்னால் அது மாதிரி விஷயம் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுங்க. மெனி ஆர்கனைசேஷன்ஸ் ஹாவ் அ பிரமிட் ஸ்ட்ரக்சர், பிரமிட் அப்படின்றது எப்படின்னா இப்படி. அப்போது நிறைய ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓனர், அது கீழே நிறைய சூப்பர்வைசர், அது கீழே ஒர்க்கர்ஸ், அப்போ என்னாகும் அப்படின்னா இப்படி வரும் இல்லையா, அதுதான் பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. அப்போ பெரும்பாலான ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க ஆட்கள், கீழே வர 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 என்ன ஆட்கள் ரொம்ப அடிமட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அப்படின்றது அர்த்தம். POLITICS பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ், பாலிடிக்ஸ் அப்படின்னா அரசியல். ஓகேவா, ஹீ இஸ் பிளானிங் டு ரிட்டையர் ஃப்ரம் பாலிடிக்ஸ் நெக்ஸ்ட் இயர், அவர் அடுத்த வருஷம் அரசியல் வாழ்க்கையிலேருந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டார் அப்படின்றது அர்த்தம். அப்போது ரிட்டையர் அப்படின்னா என்னது, அதுலேருந்து ஓய்வு பெறுறது, அதில் அதுலேருந்து ஓய்வு பெறுறது அப்படின்றது தான் கரெக்டாக வரும், விலகிறதுன்றது வர ரிட்டையர் ஆகிறது அப்படின்னா அதுலேருந்து ஓய்வு பெறுறாங்க அப்படின்றது மீனிங். PERFORM பெர்ஃபார்ம், பெர்ஃபார்ம், பெர்ஃபார்ம் அப்படின்னா செய்ய, செயற்படுத்து, ஏதோ ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம்டு வெல் இந்த எக்ஸாம், மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்ம்டு வெல் இந்த எக்ஸாம் அப்படின்னா இந்த எக்ஸாமில் நிறைய பேர் ரொம்ப நல்லா எக்ஸாமாக எழுதினாங்க, ரொம்ப சிறப்பாக செய்தாங்க அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நடன, அந்த விஷயம் சொல்லணும் இல்லையா, சேம் அதே தான். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை செயற்படுத்துறது, செய்து காமிக்கிறது அப்படின்றது மீனிங். நன்றி, வணக்கம். லெசன் 86 ரீடிங் ப்ராக்டிஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க. FLY ஃப்ளை, ஃப்ளை, ஃப்ளை. INTERVIEW இன்டர்வியூ, இன்டர்வியூ, இன்டர்வியூ. MANAGE மேனேஜ், மேனேஜ், மேனேஜ். CHAIR chair, chair, chair. FISH fish, fish, fish. PARTICULAR particular, particular, particular. CAMERA camera, camera, camera. STRUCTURE structure, structure, structure. POLITICS politics, politics, politics. PERFORM perform, perform, perform. லெசன் 86 ரீடிங் டெஸ்ட், ஒவ்வொன்றா காமிக்கிறேன், ஃபாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே வாங்க.
லெசன் 86 இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட். இங்கிலீஷில் காமிக்கிற அதுக்கான மீனிங்கை தமிழில் சொல்லுங்கள். லெசன் 86 தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட். தமிழில் காமிக்கிறேன் அதுக்கான மீனிங்கை இங்கிலீஷில் சொல்லுங்கள். லெசன் 86 நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க 5 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க.